அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான தாலிக்கறி ஆணம் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கல்யாண வீடுகள்லையுமே வந்து கண்டிப்பாக இந்த ஆணம் வந்து செய்வாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். இது எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ஆணம் வந்து நாங்கள் விறகு அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு மிளகு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து மிளகை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த தாலிக்கறி ஆணம் செய்கிறதுக்கே இந்த பொடி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த பொடி வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆணம் வந்து ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வரும். மிளகு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே வாணலியில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 5/20 அந்த மாதிரி இட்லி அரிசியை யூஸ் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம்னா கால் கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி வறுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை நைஸாக பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம தாலிக்கறி ஆணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான பொடி. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து 3 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். கறி வாங்கும்பொழுது எலும்போடு சேர்ந்துருக்கிற மாதிரி மட்டன் வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் இந்த ஆணம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மல்லித்தூள், அது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வறுக்கும் பொழுது இதோடைய வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தனி மல்லித்தூள் இது கூட வந்து நம்ம எதுவுமே சேர்த்து அரைச்சிருக்கக்கூடாது, வெறும் மல்லித்தூள் மட்டும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மல்லித்தூளை தான் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மல்லித்தூளை வந்து நம்ம லாஸ்ட்டாக குழம்பு வந்து நம்ம இறக்குனதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுப்பில் வந்து நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு நெய்யும் 100 கிராம் அளவுக்கு நல்ல நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம நெய்யும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 4 துண்டு பட்டையும் ஒரு 8 போல் கிராம்பும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பட்டையாக இருக்கனால ஒரு 7-8 பட்டை போல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா 4 பட்டை ஒரு 8 கிராம்பு அளவுக்கு சேர்த்துட்டு கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். இது எல்லாமே வந்து கருகி போயிடாமல் நான் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் தேவைப்படும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 3 கிலோ கறி வந்து நம்ம எடுத்துருக்குறோம், அதுக்கான அளவு தான் இன்றைக்கி நம்ம செய்கிற அளவு எல்லாமே. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான தாலியானம் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்து அந்த 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா தான் இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து சேர்த்துக்கணும். மட்டன் வாங்கும்பொழுது எலும்போடு இருக்க மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். மட்டனை சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுலேருந்து வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கட்டும். தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி வந்து நிறையவே ரிலீஸ் ஆகி வரும். அந்த தண்ணியில் வந்து கறி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நிறையாவே ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து பச்சை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம மீதி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஜீரகம், வெங்காயம், பூண்டு இது மூணையும் வந்து நம்ம நல்லா தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணியிலே வந்து இந்த வெங்காயம்லாம் வெந்து கறியும் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மிளகாய் தூளாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 கிலோ கறிக்கு வந்து 100 கிராம் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். மிளகாய்த்தூளை சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி வந்து கரெக்டாக அளவில் சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இந்த 3 கிலோ கறிக்கு வந்து நம்ம 1.5 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய படி இருக்கும்லையே அதில் 1.5 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கறி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்து வரணும். கறி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்க்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கறி வந்து வெந்துக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம மாவு வந்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு அரிசி மாவு, இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாவு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பொரி அரிசி மிளகும் சேர்த்து பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர் இது வந்து 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும். இடியாப்ப மாவு 2 கைப்பிடியும் 3 கைப்பிடி அளவுக்கு நம்ம பொரி அரிசி மாவும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கட்டிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 கை நிறையா வந்து நம்ம பூண்டு எடுத்துக்கணும். பாருங்கள், கையில் அள்ளணும் அப்படின்னா கை ஃபுல்லாக நிறையா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உரலில் போட்டு தான் தட்டணும், மிக்ஸியில் போட்டு அடித்தோன்னா சரியாக வராது. உரலில் போட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டின பூண்டை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மல்லித்தூள், மல்லித்தூளை வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட போட்டு இந்த பூண்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கரைசலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம்.
மாவு கரிசல் சேர்த்து நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க விட மாட்டோம். அதனால் கறி நல்லா வெந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த மாவு வந்து நம்ம சேர்க்கணும். மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறி வேகும் பொழுது தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம மாவு கரைசல் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து இதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இது போல் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா எல்லா சைடும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. நம்ம மாவுலாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இது போல் கொதிச்சிச்சுன்னா போதும். அப்படியே இதை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லித்தூளில் பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பொடியை வந்து இது கூட வந்து நம்ம தூவிக்கலாம். அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு தான் அந்த பொடி வந்து நம்ம தூவணும். பாருங்கள் இந்த ஆணை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம தூவணும். தூவிட்டு வந்து நம்ம கரண்டியெலாம் வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பொடியை தூவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை வந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து பார்க்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்தீங்கன்னா ஒரு கமகம வாசனையோட சூப்பரான பர்ஃபெக்டான தாலிக்கறி ஆணம் ரெடி ஆயிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தாலிக்கறி ஆணம் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.